பானின் விலை வெளிவந்துள்ள தகவல். ரயில் பயணங்களை மேற்கொள்வோருக்கு முக்கிய தகவல். மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல். இலத்திரனியல் கார் விற்பனையில் ஏற்பட்டுள்ள சடுதியான உயர்வு. அம்பாந்தோட்டையில் குழு மோதல், அடித்துக் கொலை செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர். உக்ரைன் கிழக்கு பகுதியில் 29 முறை குண்டு வீசி தாக்குதல், பதட்டம் அதிகரிப்பு. இத்தாலியில் இலங்கை பெண்ணை கொலை செய்த ஆவி, மகன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அதிகரிக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே தேவத்தனர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகின்றது. அதனால் பேக்கரி தொழில் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதன் காரணமாக பேக்கரி உற்பத்திகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை பேக்கரி உரிமையாளர்கள் அவற்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று ஒரு ராத்தல் பான் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அதனை 300-400 ரூபாய்க்கு கூட வாங்க முடியாது. இதன் காரணமாக கோதுமை மாவுக்கான கட்டுப்பாட்டு விலையை விரைவில் அமல்படுத்தி மாவின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ரயில் பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்கும் நோக்கில் இன்று முதல் ஆன்லைன் முறையில் ரயில் டிக்கெட்டுகள் வழங்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கையடக்க தொலைபேசி செயலி மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கு அல்லது ரயில் இருக்கையை முன்பதிவு செய்வதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதென ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செயலிகளை எதிர்காலத்தில் கையடக்க தொலைபேசிகளிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலைத்திட்டத்தின் முதற்கட்டமாக இன்று இந்த வசதி அமல்படுத்தப்படுவதாகவும், எதிர்காலத்தில் ரயில் பயணிகளின் தேவைக்கேற்ப இந்த வசதி மேம்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவும் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கும் இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் மின்சாரத்தை துண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று மின்சார சபை பொறியியல் சங்கம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இலத்திரனியல் வாகனங்கள் உற்பத்தி, விற்பனை, பயன்பாட்டை அதிகளவில் ஆதரித்து வரும் நிலையில் இலத்திரனியல் கார் விற்பனை யாரும் எதிர்பார்க்காத வகையில் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. குறிப்பாக இலத்திரனியல் கார் தயாரிப்பில் முன்னோடியாக இருக்கும் டெஸ்லா நிறுவனம் மிகப்பெரிய வர்த்தக சந்தையை பிடித்துள்ளது. 2021 ஆண்டில் மட்டும் உலகம் முழுவதும் சுமார் 65 லட்சம் இலத்திரனியல் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதில் முழு இலத்திரனியல் கார் மற்றும் ஹைபிரிட் கார்களும் அடக்கம். 2020 ஆண்டுடன் விற்பனையை ஒப்பிடுகையில் 2021 இலத்திரனியல் கார் விற்பனை சுமார் 109% அதிகரித்துள்ளது. மேலும் உலகளவில் இலத்திரனியல் கார் விற்பனையில் டெஸ்லா நிறுவனம் மட்டும் சுமார் 14% வர்த்தக சந்தையை கைப்பற்றியுள்ளது. தென் மாகாணத்தில் இடம்பெற்ற குழு மோதலில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் தங்காலை விதாரதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய காவல்துறை உத்தியோகத்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலை பகுதியில் குழு ஒன்று நடத்திய தாக்குதலில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த காவல்துறை உத்தியோகத்தரின் சகோதரரும் தாக்கப்பட்டு கராபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைன் மீது இன்று குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. டான்பாஸ் உக்ரைனின் எல்லையோர மாகாணமாகும். இந்த மாகாணத்தில் ஒரு பகுதி உக்ரைனின் கட்டுப்பாட்டிலும் மற்றொரு பகுதி ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. டான்பாஸ் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டைனிஸ்தியா லுகன்ஸ்கா என்ற நகரில் உள்ள ஒரு கிராமத்தில் இன்று திடீரென குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றது. அந்த கிராமத்தில் உள்ள மழலையர் பள்ளி மீது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் 29 முறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து குண்டுகள் வீசப்பட்டதாகவும்
இந்த தாக்குதலில் மழலியர் பள்ளியில் பணியாற்றி வந்த இரண்டு ஆசிரியர்கள் காயமடைந்ததாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான கிராமத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உக்ரைன் கிழக்கு பகுதியில் பதட்டம் அதிகரித்துள்ளது. இத்தாலியில் இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரின் மகன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். மிலான் நகரத்தில் உள்ள தனது வீட்டில் இலங்கை பெண்ணை கொலை செய்ததாக கூறும் 25 வயதுடைய மகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தனது உடலுக்குள் புகுந்துள்ள உறவினர் ஒருவரின் ஆவியே தனது தாயை கொலை செய்ததாக சந்தேக நபர் அருகில் உள்ளவர்களிடம் சத்தமாக கூச்சலிட்டு கூறியுள்ளார். சந்தேக நபரான மகன் இலங்கையின் நாதாண்டிய பிரதேசத்தில் உள்ள தேவாலயத்துடன் தொடர்புபட்டு செயற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் தனது உடலில் பேய் பிடித்துள்ளதாக கூறி வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து பேய்க்கு அஞ்சலி செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாதாண்டிய முதுகடுவ பகுதியைச் சேர்ந்த 54 வயதான தமயந்தி ரத்நாயக்க வயது 54 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மிலான் நகர போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.